சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு வந்து மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஒரு தரமான மயிலை கிடாரிங்க ஒரு தரமான காளை கன்றுங்க ஒரு கன்று மாடு தரமான மாடு நல்ல கரவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு என மொத்தம் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி என்ன கூப்பிட்டிங்கன்னா முழுமையான விளக்கம் உங்களுக்கு தருவாங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சுழி சுத்தமான ஒரு பதினைந்து மாதங்களான நல்ல தரமான மயிலை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணு வந்து நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணுங்க நெத்தி குளி நெத்தி அடிக்கொம்பு கனமில்லாமல் நல்ல முன்னங்கால் பின்னங்காலுக்கான இடைவெளி நல்ல தெளிவான இடைவெளியோட நாளைக்கு மாடாகும் போதும் நல்ல ரெட்டனாடி மாடில் வரக்கூடிய தெளிவான கிடாரி விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதியில் அந்த கடவு நல்லா பெருசாக இருக்கிறனால எலும்பு கணக்கு நல்ல ஊக்கமாக பெரும் மாடாக வந்து சேரும்ங்க வச்சுருந்தீங்கனாலும் ஒரு கிடாரி வச்சுருந்தாலும் நல்ல பெரும் மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல குணவனமாக இருக்குதுங்க எல்லா பொறுப்புகளோடும் இருக்குது சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழிகளோ குறைப்பில் எதுவும் இல்லைங்க வயது பதினைந்து விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது பதிவுக்கும் மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணை கூப்பிட்டிங்கன்னா பெருந்துரையில் இருக்கிற இடம் தெளிவாக சொல்லிருவாங்க நீங்கள் நேரில் போய் கூட பார்க்கலாமுங்க தினமும் மதியம் ஒரு பதிவு மாலை ஒரு பதிவு என இரண்டு விற்பனை பதிவுகள் நம்ம தெளிவாக பதிவு போடுறோங்க இரண்டு பதிவுகளுக்கும் தனித்தனியாக தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம் நண்பர்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமங்க கயிர்கள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து பாதுகாப்பான முறையில் ஏற்றி அவங்கவுங்க இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க இந்த இது வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் மாடுகள் கால்நடைகள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கலப்பின மாடுகளோ ஆட்டுக்குட்டிகளோ இல்லை எருமை மாடுகளோ எது இருந்தாலும் உங்களுடைய கட்டுத்தரையை சுற்றி தண்ணி எங்கேயும் தேங்காமல் பார்த்துக்குங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் நாட்டு மாடுகள் நலையிறதுனால எந்த பாதிப்பும் இல்லைங்க மழை பெய்ததுக்கு அப்புறம் மாடுகள் கட்டியிருக்கிற இடத்துல வந்து சேரும் சகதியுமா இல்லாத மேடான பகுதியில் மாற்றி கட்டினீங்கன்னா போதுங்க அதிக மழையும் அதிக வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது தாங்க நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்கள் ஆனால் மாடுகளுக்கான முக்கியமான நோய் பரவலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களும் ஈக்களும் தான் வந்து முக்கிய பங்காற்றுறதுங்க அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த மழைக்காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தேங்கி நிற்கிற மழை தண்ணியை கண்டிப்பாக அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் எங்கேயாவது கிடச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் கட்டுத்தரை சுற்றி போட்டு வச்சுக்கலாமாங்க இதெல்லாம் கிருமி நாசினிங்க அதே மாதிரி இந்த மாதிரியான காலங்களில் நம்மளுடைய கட்டுத்தரையில் அவசியம் இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினிங்க அதாவது பொட்டாசியம் பெருமாங்கனேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லுப்பு எப்படி இருக்குமோ கல்லுப்பு வந்து சுத்த வெள்ளையாக இருக்கும் அது வந்து பிங்க் நிறத்தில் இருக்குங்க நல்ல டார்க் நிறத்தில் இருக்குங்க அதுக்கு பேர் பொட்டாசியம் பெருமாங்கனேட் நம்மளுடைய சோத்து உப்பு சுத்த வெள்ளக்கல்ல வெள்ளை கலரில் இருக்கும் ஆனால் அதே மாதிரி கிறிஸ்டல் சால்ட்டாக பிங்க் கலரில் இருக்கிறது தான் வந்து பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுங்க எல்லா கால்நடை மருந்தகத்துலையும் கிடைக்குங்க ஒரு இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் பேக்கெட்டாக கிடைக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கிருமி நாசினிங்க மாடுகளுக்கு ஏதாவது வந்து புண்கள் ஏற்பட்டாலோ இல்லை வந்து திடீரெ ரத்த காயம் ஏற்பட்டாலோ உடனடியாக அந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட்டாக அந்த புண்ணு மேலே வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா ரத்தம் வர்றதுன்னு நின்றுங்க அதே மாதிரி அதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு கல் மூணு கல் மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா இளம் அதாவது லேசாக ரோஸ் மில்க் நிறத்தில் வருங்க அது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது லேசான இதில் வந்ததுன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு கல் மூணு கல் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிருங்க அதை வந்து கட்டுத்தரை பூராவுமே தெளித்து விடலாம் இல்லை நம்ம ஸ்ப்ரேயர் போட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு அளவு வந்து ஒரு கல் வந்து ஒரு ஒரு பத்து கிராம் அளவுக்கு உள்ளே போட்டிங்கனாலே நல்ல பிங்க் நிறத்தில் வந்துடுங்க அதை வந்து கட்டுத்தர பூராவும் தெளிக்கலாமுங்க தாலை சுற்றி தெளிக்கலாம் இது வந்து ஒரு கிருமி நாசினிங்க ஈக்கல் கொசுக்கெல்லாம் அண்ட விடாது இது வந்து ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி கூட அந்த கல்லை வந்து நல்லா கலக்கி விட்டு அடிக்கலாம் மாடுகளினுடைய கொழம்புகளில் நல்லா அடித்து விடலாமங்க இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையில் காலங்களில் ஏற்ப இருக்கக்கூடிய வீட்டில் வச்சுருக்க வேண்டிய ஒரு கிருமி நாசினி மருந்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் கிறிஸ்டல்ஸுங்க ரொம்ப குறைந்த விலையில் ஒரு தரமான ஒரு கிருமி நாசினிங்க மடியில் வந்து ஏதாவது புண் இருந்ததுன்னா கட்டத்தில் வந்து நம்மளுடைய கைகளை சுத்தமாக கழுவி பொட்டாசியம் பெருமாங்கனேட் தண்ணியில் கழுவிட்டு மடி மாடுகளுடைய மடியை கூட கழுவிடலாம்ங்க அதுவும் மடியில் ஏதாவது புண்கள் இருந்தால் கூட சரி பண்ணுங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினி நல்ல ஈ கொசுக்களுக்கு எதிராக நல்லா செயல்படுங்க பூச்சி விரட்டி போடலாம் இல்லைன்னா இ திருப்பூர் மாவட்டம் மகேஷ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாடுகளுக்கு ஈ கொசு தொலையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு பூச்சி விரட்டி வந்து தயார் பண்ணியிருக்காரு அவரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாமுங்க பதிவில நீங்கள் பார்த்துட்டுருக்க அடுத்த த காளைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது குறைப்பொழுதோ கழிப்பு சுழிகளோ எதுவும் இல்லைங்க எட்டு பால் பற்கள் இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க இந்த தரமான காளைக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காகுங்க நல்ல ஸ்பீடு நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பன்னிரெண்டு மாதங்கள் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் கழிப்புச் சொல்லிகள் கிடையாது கூடுதலாக லக்ஷ்மி சொல்லியும் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நண்பர்க்கு தொடர்புகள்லாம் நல்ல திமிலேத்தமாக நெத்தி நெத்தியோட அடிக்கமும் கணமில்லாத முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலை கன்றுங்க இதற்கு நீங்கள் ஒரு ஜோடி போட்டு நீங்கள் தாராளமாக வளர்க்கலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் கன்று இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இந்த பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிட்டிங்கன்னா தெளிவான விளக்கம் உங்களுக்கு தருவாங்க ஆனால் மழைக்காலங்களில் கட்டுத்தரையை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறது அவசியம் வீட்டில் அடிப்படையான முதலமை மருந்துகள் கட்டாயம் இருக்கணும் கொசு ஈ தொல்லையிலிருந்து மாடுகளை வந்து கட்டாயம் நம்ம தான் வந்து பாதுகாக்கணுங்க அதுக்கான முறையான மருந்துகள் நிறையா இருக்குதுங்க இயற்கை வழி பூச்சி விரட்டிகள் இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுனீங்கன்னா காலங்களில் மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோயிலிருந்து மாடுகளை காப்பாற்ற முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நான்காம் ஈத்து மயிலை மாடுங்க அறுபது நாள் ஆன மயிலை காளை கண்ணோட இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு கறந்தோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க மாடு வந்து பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துட்டு இருந்த மாடு தானங்க அதனால தான் நம்ம அந்த பதிவுல அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பதிவாக நம்ம சொல்கிறோங்க மாடு நான்காம் மீத்து மயிலை மாடு அறுபது நாள் ஆன மயிலை காலை கன்றுடன் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நாலு காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல பூங்காம்புங்க அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கும் நல்ல இடைவெளி தமிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருந்தமிர் காம்புகளும் நல்ல பூங்காம்பு ஒவ்வொரு காம்பும் நல்ல ஒரு மும்மூணு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல நிரக்காளுங்க வால் வந்து நிலம் துறைய அளவுக்கு இருக்குங்க இந்த மாட்டினுடைய கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காலக்கண்ணோட மாடு வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் பெரியவங்க தான் பால் கறப்பாங்க அது ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கணும் மாடு நல்லா பக்குவமாக வேணும் காம்புகள் நல்லா நீளமாக தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்தம்னாலும் கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க கண்ணுக்கு அறுபது நாள் ஆகுது மாடு கொம்ப அமைப்பில் வட்டக்கொம்பு மாடாக வந்து செய்கிறோம்ங்க நல்ல குணமான மாடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்புகளும் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க குடல் நீக்கம் முதல் முறை நம்ம பண்ணிடுறோம் அடுத்த முறை வந்து நீங்கள் அவசியம் நீங்கள் பண்ணிக்கணுங்க ஏன்னா குடல் புழு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பல் சேர்ந்த மாடுகளுக்கோ ஒரு வருடமான காலை கன்று கிடாரி கன்றுகளுக்கோ நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் ஆங்கில வழியோ இயற்கை வழியோ குடல்பு நீக்கம் அவசியமானதுங்க அதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணுமே வந்து இலைக்காதுங்க நம்ம ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்னா அந்த மாடு தீவனம் தண்ணியை எடுத்து சரியான நம்மளுடைய பக்குவத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாள் ஆகுங்க நம்ம அந்த ரெண்டு நாள்லேருந்து பதினஞ்சு நாளில் வந்து அந்த மாட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிடு வந்து சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரம் குடிக்காதுங்க ஒரு ஒன்பது மணிக்கு மேலே குடிக்கும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பாட்டு இருந்தால் தான் குடிக்கும் சில மாடுகளுக்கு வந்து தண்ணி மட்டும் எடுத்து குடிக்கும் சில மாடுகளுக்கு வந்து ஒருத்தர் கைவிட்டு விட்டு அலாசு குடிக்கும் சில மாடுகளுக்கு மேலே லேசாக தவிடுமே தவிடு தூவிட்டால் குடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள்ங்க தாலையில் அந்த மாட்டை கட்டினமா ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம பாட்டு கவுத்துட்டு வந்தோமா குடிக்குதா குடிக்கலையா தண்ணி வந்து குடிக்கலன்னா குடிக்கல மாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க மாடுகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறு மாற்றுறது நம்மளுடைய கையில் இருக்குதுங்க ஏன்னா நம்ம வந்து தினமும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து மாடுகள் வருது ரெண்டு மூணு நாள்லேயே அந்த மாடுகள் வந்து நம்மளுடைய பக்குவத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம் ஒரு நேரம் குடிக்கலின்னா உடனடியாக அந்த அன்னைக்கு வந்து கால்நடை மருத்துவர் வந்து தோலில் வந்து குடல் பிள்ளைக்கு ஊசி போட்டாலே அந்த அன்னைக்கு மாலையே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருதுங்க அதே மாரி குடிக்கலன்னா நம்ம வந்து ருச்சா மேக்ஸ் பவுடர் கொடுக்குறோங்க அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் பவுடர் ஒரு பத்து பாக்கெட் எப்பவுமே வீட்டில் வச்சுக்கலாமுங்க ஒரு பாக்கெட்டு ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை அதுக்குள்ளே கொட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு சத்துணவு உருண்டை மாதிரி ரெண்டு உருண்டை உருட்டி காலையில் ஒரு வயத்தில் போட்டு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு மூணு பேக்கெட் கொட்டி பாருங்கள் எந்த மாடாக இருந்தாலும் தேவன் தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவோங்க அதே மாதிரி அந்த மாடு என்ன மாதிரி என்ன மாதிரி தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தவிடு வேட்டினா போதுமானதுங்க சும்மா ஒரு நாலு தவுடு தூவி விட்டால் கூட சில மாடுகள் டக்குன்னு குடிக்க ஆரமிச்சிடுவோங்க சில மாடுகள் வந்து தாலியில் கட்டினோன்னே உடனே குடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு இடம் தாலிலாம் பார்த்துட்டு குடிக்குங்க ஒரு சில மாடுகள் மற்ற மாடுகள் குடித்த தாலியில் குடிக்காது அதுக்கு வந்து நம்ம என்ன தனியாக ஒரு பிளாஸ்டிக் டப்லையோ இல்லை வந்து ஒரு ப பாத்திரத்துலையோ தனியாக வந்து தண்ணி ஊற்றி வைக்கணுங்க இந்த மாதிரி எளிமையான வழிமுறை ரெண்டு நேரம் மாடு தண்ணி குடிக்கலாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம்னாலே பால் வந்து குறையாதுங்க கூடுதலாக ஆட்டி ஊற்றுதல் கால்சியம் டானிக் விட்டமின் டானிக் கொடுக்குறது இதெல்லாம் நம்ம வந்து வாங்குகிற மாடுகளுக்கு பின்பற்றணும்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள மாடுகள் நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்துடும்ங்க இன்றைய இப்போ பதிவில் போடப்பட்ட மூன்று பதிவுகளில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஜாயிண்ட் வாடகையில் உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்புகிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க